ஒரு குட்டி கதை வந்தா பங்கமா இருக்கும். அது அது அன்னைக்கு ஃபுல்லா அதான் ப்ரோ எங்களுக்கு வேலை. ஏன்னா அனிருத் வேலண்டைன்ஸ் டே வேற இன்ட்ரோ சாங்கா தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேலோல் கையில ஜாக் டேன் எல்லாம் வச்சுட்டு வேலோல் கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா அவன் லோக்கலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு, எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எப்படி வெறித்தனம் பாட்டு எப்படி ஒரு சாட் பஸ்டர் ஹிட்டாச்சோ அதுக்கு மேலே ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனிருத் மியூசிக் வேறு, கத்திக்கு அப்புறம் அனிருத் மியூசிக், இது கத்தியே பயங்கரமாக ஆல்பம்ஸ்லாம் ஹிட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் விஜய் சேதுபதி இருக்கார், விஜயம் இருக்கார், ஆல்பம் கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கும் அனிருத் கிட்ட இருந்து. அது இருக்கேன் ப்ரோ, அது அன்னைக்கு ஃபுல்லாக அதான் ப்ரோ எங்களுக்கு வேலை, வேறு எதுவும் இல்லை. வெப்போட்டின்னு அதான் ப்ரோ வேலை எங்களுக்கு, வேற எதுவும் இல்லை. அதே தான் ப்ரோ, அந்த வந்தா பங்கமாக இருக்கும். அது நான் வெயிட் பண்ணுறேன், 14 hours வந்து போடுவாங்க, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறோம். செம்மையாக வெறித்தனமாக இருக்கும் அது வேறுக்காக. இல்லை ப்ரோ, நான் எப்பவுமே விஜய்க்கு தான் சப்போர்ட்டாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதே தான் ப்ரோ, எப்போ இருந்தால் வெயிட் பண்ணுறோம் ஆர்வமாக. சரி, வந்தவொடனே எப்படி பேசுறான்னு பார்ப்போம். அந்த போஸ்ட்டு வித்தியாசமாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. வெயிட்டிங் தான் வரத்தும், 14 வரத்தும் இப்போது வெயிட்டிங் தான் சாங்க்கு. இங்கே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அனிமா விக்னேஷ் சிவன் வந்துட்டு சாங் எழுதி பண்ணு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா அனிருத் வேலண்டைன்ஸ் டே வேறு, ஸோ அந்த இதில் லவ் சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஹிட்டே எதிர்பார்க்கலாம் ஒரு குட்டி கதை மூலமாக. இது வந்து மெலோடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவருக்கான இன்ட்ரோ சாங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரஃப்பான சாங்காக, ஒரு ரக்குடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் விடும்போதே இன்ட்ரோ சாங்காக தானே இருக்கும். நான் ஏன் லோகேஷோட ஃபிலிம் வேறு, இது பெருசாக டான்ஸ் அது இதுன்னு இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரியும் மேபி சாங் இருக்கலாம். உட்காந்துட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அந்த இதெல்லாம் இருக்கும்போது மாசாக இருந்துச்சு பயங்கரமாக பார்க்குறதுக்கு. நான் கண்டிப்பாக இட்டாகும் போகும். இப்போ வந்து சரி, நீங்கள் பார்க்கும்போதே அவர் உட்காந்துருப்பார் சேரில், அப்படி சாஞ்சு அப்படி கேஷுவலாக உட்காந்துருப்பார்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு, அது படத்தில் அவர் எப்படி இருப்பார்னு தோணுச்சு? படத்தில் மாசாக இருப்பார்னு தெரியுது. லோகேஷ் வந்து லோகேஷ் கடை நல்லா எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். கைதியே பங்கமாக பண்ணுற கைதி நல்லா பண்ணிருக்காரு. இந்த விஜய் வச்சு நல்லா கொடுப்பா தான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்காக. விஜய் எப்பவுமே மாசாதான் இருப்பார், இதுலேயும் நல்லா மாசாதான் இருப்பார் விஜய். ப்ரோ அது என்ன ப்ரோ, விஜய்னாலே மாசம் ப்ரோ, அது என்ன போஸ்ட் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ. அது வேற லெவல் கிளாஸிக் ப்ரோ, அது வேற லெவல் கிளாஸ். அது மெலோடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து லோக்கல் சாங்காக இருக்கும் அவருக்கான, ஒரு லோக்கல் சாங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா அவன் லோக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த லுக்கு பார்க்குறப்பே தெரியுது. கண்டிப்பாக அது மெலோடியாக இல்லை ப்ரோ, பெருசமாக விக்ரம் வேதா மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும் போதே. அது குட்டி கதை சொல்லிட்டா அந்த தீம் மாதிரியே ஒர்க்குன்னு நினைக்கிறேன் பாட்டும், அவ்வளோதான், வேறும் இல்லை. கண்டிப்பாக லவ் சாங்காக இருக்காது. நோ ஐடியா ப்ரோ. ஓகே, நோ ஐடியா, எதுவுமே நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியாது, வந்தவொன்னே தான் தெரியும். சரி, இது வந்து என்னவாக இருக்கும், மெலோடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ரஃப்பான சாங் அவருக்கான இன்ட்ரோ அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரஃப் தான் ப்ரோ, ரஃப் தான், அவருக்கு அதான் கரெக்டாக சூட் ஆகும். கேங்ஸ்டர் மாதிரி தான் ப்ரோ இருக்கும். அதிலே ஏற்கனவே இதே பார்த்துருக்கோம், இது பிகில்லே பார்த்துருப்போம், சூப்பராக இருப்பார். மோஸ்ட்டாக கேங்ஸ்டர் தான் இருக்கும், ஏன்னா கையில் இதெல்லாம் பாட்டில் வச்சுருக்காரு, அதை பார்த்தாலே தெரியுது. அது நல்லாயிருக்கும், இது கேங்ஸ்டர் தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது அது தெரில, அது சுத்தமாக அன்பிரடிக்டபுளாக இருக்குது, அன்பிரடிக்டபுளாக இருக்குது. சரி, அந்த போஸ்டில் பார்க்கும்போது தளபதி அப்படியே சாஞ்சு உட்காந்துருந்தார சேரில், அது வந்துட்டு வேற லெவல், கையில் ஜாக் டேன் எல்லாம் வச்சுட்டு வேற லெவலில் இருந்தது. சரி சார், ஏன்னா ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிற பையன் மாதிரி இருந்தது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. பார்ப்போம், அது படம் வந்தோடனே பார்ப்போம், டீசர் வந்தோடனே பார்ப்போம் ப்ரோ. அது மாதிரி தான் எனக்கு தோணுது, பையன் மாதிரி உடம்புலாம் குறைச்சிருக்காரு, கண்டிப்பாக காலேஜ் பையன் மாதிரி தான் இருக்குது, அதுதான் ஸ்டோரி எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன்.